வணக்கம், வாழ்க நலம். நிறைய வீடியோலாம் பார்த்துருக்குறீங்க, நம்ம பரிகாரங்கள் சம்மந்தமாக அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மரம் செடிகள் வீட்டில் வளர்க்குறதுனால வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 7-8 வீடியோ தயார் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம இருக்கிற இடம் எது அப்படின்னா, குற்றாலம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருவிகள் நிறைய இருக்கக்கூடிய இடத்தான குற்றாலத்தில் இருக்கிறோம். இந்த இடத்துல வச்சு ஒரு இயற்கையான மூலிகைகளை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால குற்றாலம் வந்திருக்கிறோம். போகட்டும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே அது ஒரு மங்களகரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணினோம். உடனே நீங்களாம் கூட யோசிப்பீங்க, ஓகே மங்களகரம்னா எதை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் தாண்டி ஒரு மங்களகரம் ஒன்று இருக்குது செடியில். என்ன செடி அப்படின்னா, நித்திய கல்யாணி அப்படின்னு ஒரு செடி இருக்குது. பூ ரொம்ப அருமையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம வழக்கத்தில் என்ன ஒரு பிரச்சனையும் ஆகிப்போச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் உள்ளே வரேன். இப்போ வரக்கூடிய காலங்கள், வெயில் காலம் நிறைய இப்போ வருது. யாராவது ஏழைகள் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறத பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதனா ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க, அந்த வெயிலில் சூடு இல்லாமல் நடந்து போகிறதுக்கு சௌகரியப்படுத்தி கொடுங்க, ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் பாருங்கள் அதில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நித்திய கல்யாணியை பற்றி, அந்த செடியை பற்றி ஒரு தவறான கருத்து இருக்குது மக்கள் மத்தியில். என்ன கருத்து அப்படின்னா, அது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது, அந்த நித்திய கல்யாணம் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது, வீட்டில் வளர்க்கக்கூடாது, அது வந்து ஒரு சுடுகாட்டு செடி இல்லை சுடுகாட்டு பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கேருந்து அது மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பேரே முதல்ல கவனிச்சு பாருங்கள், நித்திய கல்யாணி, எவ்வளோ ஒரு மங்களகரமான பேர். அது எப்படி சுடுகாட்டுக்கு வந்து மாறுச்சுதுன்னு நமக்கு தெரியல. அப்புறம் அதை பற்றின கொஞ்சம் விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் தெரிஞ்சுது. பொதுவாக அந்த நித்திய கல்யாணி செடி வளரணும் அப்படின்னா சாம்பல் சத்து அதிகமாக இருக்கணும். அந்த சாம்பல் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த நித்திய கல்யாணி செடி வளரும் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று. சாம்பல் சத்து எங்கே அதிகம் இருக்கும்னா, சுடுகாடுகளில் நிறைய சாம்பல் சத்துக்கள் இருக்கும், அதான் அந்த எரிச்சி போடுற சாம்பல், அதனால் அங்கே வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்கிறத மாதிரி இப்போ தெரிஞ்சுது. மற்றபடி சுடுகாட்டுக்கும் நித்திய கல்யாணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நித்திய கல்யாணி அப்படின்னா நித்தியம்னா தினம்னு பேர், கல்யாணி அப்படின்னா மங்களம். நித்திய பெருமாள், நித்திய கல்யாண பெருமாள்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு கடவுள் நம்ம இதில் கூட இருக்காங்க ஈசிஆர் ரோட்டில். தினம் அவருக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, அங்கே போய் கல்யாணம் ஆகாதவங்க வேண்டி பண்ணுறதெல்லாம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி அந்த நித்திய கல்யாணி அப்படின்னா மங்களகரத்தை கொடுக்கக்கூடியது, தினம் தினம் கொடுக்கக்கூடியது. இன்னொன்று, அந்த நித்திய கல்யாணிக்கு சீசன் கிடையாது, இந்த சீசனில் வளரும் இந்த சீசனில் வளராது அப்படிங்கிறதுக்கெலாம் வாய்ப்பு குறைவு. அதுக்கு அந்த சாம்பல் சத்து அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தியை கொடுக்கும், சாம்பல் சத்து குறைஞ்சதுன்னா உற்பத்தியை குறைக்கும், அதுதான்றது சொல்லப்படுறது. சரி, அதை விவரம் இருக்கட்டும். ஏன்னா முதல்ல ஒரு தெளிவு வேணும் பாருங்கள் நமக்கு, அந்த செடி வைக்கணும்னா. இல்லைன்னா என்னடா சாமி குருஜி வந்து சொல்லிட்டாங்க, பார்த்தா பக்கம் அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் அது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேன்ட்டு. இதுதான் விஷயம். இந்த செடியை வளர்ப்பதனால் நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த செடி எங்கே வளர்க்கணும்னா வீட்டுக்கு முன்புறத்தில் வைக்கணும். முன்புறம் எப்படின்னா, நமக்கு காம்பவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த காம்பவுண்டுக்கும் வெளியில் அந்த பகுதியில் வைக்கிறது சிறப்பு. அதே மாதிரி காம்பவுண்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறோம் பாருங்கள், அந்த இடத்துல இடது பக்கமோ வலது பக்கமோ வைக்கலாம். அது அதில் வந்து சிகப்பு இருக்குது, ரோஸ் இருக்குது, ப்ளூ இருக்குது, ஒயிட் இருக்குது, நிறைய கலரில் இருக்குது. அது அதில் எந்த இதுதான் அதுதான்லாம் கிடையாது, எந்த கலராக இருந்தாலும் வைக்கலாம். அது தினமும் பூக்கக்கூடியது. அது அந்த செடியை வைக்கிறதுனால வீட்டுக்கு நன்மை பார்ப்போம். அதாவது துர்சக்திகளுடைய வாசம் குறையும், சுபசக்திகளுடைய வாசம் அதிகரிக்கும், லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லப்படுற கடாட்சம் பெருகும். அந்த செடியினால் நமக்கு அந்த கடாட்சம் பெருகுதல் உண்டு. இப்போது சில பேர் கேட்குறாங்க, சாமி அந்த பூவை பறித்து சுவாமிக்கு போடலாமான்ட்டு. அந்த பூவை பறித்து சாமிக்கு போடலாம், தப்பு இல்லை, போடணும்னு அவசியம் இல்லை. அந்த புஷ்பம் இருக்கக்கூடிய இடத்துல சுவாமியோட தரிசனம் இருக்கும். நித்திய கல்யாணி எங்கே இருக்கோ அந்த இடத்துல தெய்வ சக்திகள் நிறைஞ்சிருக்கும். அது இருக்கிற இடமே வந்து ஒரு தெய்வீகமான ஒரு இடம்தான். அதனால் அதை பறித்து போடணுன்றது அவசியம் இல்லை, போட்டால் தப்பும் இல்லை. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா மலர்களும் இறைவனுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் உண்டு. இதை பற்றி நான் பின்னாடி வந்து ஒரு வரலாறே சொல்கிறேன், நான் புஷ்பங்களை பற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை அடுத்ததில் பார்ப்போம்.
அப்படி இந்த நித்திய கல்யாணி ரெண்டு பக்கம் வளர்க்கலாம். அடுத்தது காம்பவுண்டுக்கு மேலே தொட்டி வச்சு வளர்க்கலாம். செடி வச்சு நம்ம ஃப்ளாட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த தொட்டியில் வச்சும் வளர்க்கலாம். இந்த இடம்லாம் வளர்க்குறது விசேஷம். நம்ம மாட்டு தொழுவம் வச்சுருந்தால் அந்த இடத்துல நித்திய கல்யாணி நம்ம வைக்கலாம். நித்திய கல்யாணி வைக்கிறதுனால நித்தம் நித்தம் அந்த ஒரு மங்கள யோகம் வீட்டுகளுக்கு உண்டு. அதே மாதிரி நித்திய கல்யாணி புஷ்பம் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. அது மருத்துவ ரீதியில் பார்க்கும்போது அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த நித்திய கல்யாணி புஷ்பம், இப்போ நம்ம வெளியில் ஒரு இடம் போகிறோம், ஒரு காரியம் நடக்கிறதுக்காக போகிறோம், இல்லை ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோன்னா அந்த புஷ்பத்தை எடுத்து நம்ம காரில் பைக்கில் இல்லை கொஞ்சம் பேக்கில் எடுத்துன்னு போகலாம். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை நான் நிறைய சர்ச் பண்ணிவிட்டேன், நித்திய கல்யாணிங்கிற செடி வந்து நம்ம அது வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு. பேரை வச்சே நம்ம யோசிச்சிடணும். எப்பேற்பட்ட பேர், நித்திய மல்லின்னு ஒன்று இருக்குது, நித்திய கல்யாணி அப்படின்ற பேரை இருக்கும்போதே அதுக்கு ஒரு மங்களம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதனால் அந்த புஷ்பத்தை அது மாதிரிலாம் பயன்படுத்தலாம். காரிய சித்தி இல்லாதவங்க, காரிய சித்தியே ஆகலைங்கிறவங்க கூட அந்த புஷ்பத்தை எடுத்து நல்ல காய வச்சு அதை தலைக்கு வச்சு படுத்தோம்னா அந்த காரிய சித்தி கெடுக்கிற தரித்திரம் இருக்குது பாருங்கள், அது விலகும். அது மாதிரி நித்திய கல்யாணி செடியோடைய வேரை எடுத்துக்கணும். நம்ம வேரை எடுத்து நமக்கு வீட்டு வாசலில், அதாவது அந்த வேருக்கு வந்து தேவையான, அதாவது காப்பு கட்டி எடுக்கணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி காப்பு கட்டி எடுத்து பூஜை செய்து வீட்டு வாசலில் குறுக்க உள்ள வர இடத்துல புதைக்கலாம், ரொம்ப நல்லது அது. அது மாதிரி இடம்புரி சங்கு இருக்குது பாருங்கள், அந்த இடம்புரி சங்கில் நித்திய கல்யாணியுடைய செடியோடைய வேறு மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வேரை எடுத்து அதில் அடைச்சி வீலை கீழே புதைக்கிறதும் உண்டு, செய்யலாம். யோகத்துக்காக செய்யப்படுறது அது. இது மாதிரி அந்த செடியை வச்சு சில காரியங்கள்லாம் செய்ய முடியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போச்சு. ஆக நித்திய கல்யாணி செடியை வீட்டில் வளங்க, அந்த புஷ்பத்துடைய தெய்வீக அருளை நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலிருந்து அடுத்த ஒரு இது மாதிரி செடி சம்பந்தமான விஷயங்கள், அதாவது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத செடி சம்பந்தமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.